ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. என்ன அப்படின்னா, ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கோடி, அதாவது 750 மில்லியன் கொசுக்களை வந்து பறக்க விட போகிறாங்க. யார் அப்படின்னா சயின்டிஸ்ட். ஸோ இதை வந்து எதுக்காக பறக்க விடுறாங்க, அந்த கொசுக்களை எப்படி பறக்க விடுறாங்க, என்னைக்கு பறக்க விட போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சொன்னதே தான், அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படிங்கிறது ஒரு இடங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு இருக்க மாதிரி அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படிங்கிறது ஒரு நாடுங்க. ஸோ இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து இருக்கு. அந்த ரிசர்ச் சென்டர் பிரைவேட் ரிசர்ச் சென்டர். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொசு இருக்கு இல்லையா மஸ்கிட்டோ, அதை பிடிச்சி வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணியிருக்காங்க. அதாவது அதோட மரபணுவில் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதுனால என்ன ஆகும், எதுக்கு முதல்ல மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொசுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிருமி அப்படின்னு சொல்லலாங்க. அந்த கொசுங்கிறது ஒரு இன்செக்ட், ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய விசக்கிருமி அப்படின்னு சொல்லலாம். அந்த கொசு மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு பல நோய்ங்க. இப்போ மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, மட்டன் குனியா அப்படி இப்படின்ட்டு, சாரி மட்டன் குனியா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பரவதுக்கு காரணத்துக்கு மேஜர் ரீசன் யார் அப்படின்னா அந்த கொசு தான். இந்த கொசு வந்து கிருமிகளை பரப்புறதோடு மட்டும் இல்லாமல், ஒருத்தருக்கு மலேரியா இருக்குது அப்படின்னா அந்த மலேரியாவை எடுத்துக்கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு அடிக்கும்போது அவங்களுக்கு உள்ள விடுறதும். ஸோ இந்த மாதிரி டிராவலிங் ஏஜென்ட் வேலையும் யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொசு அப்படிங்கிறவங்க தானே பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இந்த கொசுவை மரபணு மாற்றம் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இல்லையா. இதை வந்து எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோட மரபணுல நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க எடுத்துட்ட டைம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகளில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கொசுவை பிடிச்சு அவங்க பிடிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் கொசுக்கள். அதுக்கும் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம், நம்மளை கடிக்குது இல்லைங்களா, நம்மளை கொசு வந்து கடிக்குது அப்படின்னா அந்த கொசு வந்து கண்டிப்பா பெண் கொசுவா தான் இருக்கும். ஏன்னா ஆண் கொசு எந்த வகையை சேர்ந்த ஆண் கொசுவா இருந்தாலும் அது 100% மனிதர்களை கடிக்கவே கடிக்காது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஆண் கொசுக்கு தேவையான உணவு எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பூக்கள்ல இருக்கக்கூடிய நெக்டார் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து தான், அந்த நெக்டாரை தான் வந்து சாப்பிட்டு இருக்கு. ஸோ ஆண் கொசுக்கு ரத்தம் எடுக்கவே எடுக்காது. பெண் கொசு தான் நம்மளை கடிக்கிற அத்தனை கொசுகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் கொசு தாங்க. அந்த பெண் கொசு தான் நம்மகிட்ட இருந்து ரத்தத்தையும் எடுக்குது. அது எதுக்காக எடுக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெண் கொசுகள் தான் முட்டை இடுகின்றன. அந்த முட்டை இடுவதற்கு தேவையானது என்ன அப்படின்னா, அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கிருந்து எடுக்குது அப்படின்னா, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம், ஹீமோகுளோபின், அதுல இருந்து எடுக்குது ரத்தம். அதுதான் வந்து பெண் கொசு. ஸோ பெண் கொசு தான் நம்மளை கடிக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனா அங்க மாடிஃபை பண்ணப்பட்டது எல்லாமே வந்து ஆண் கொசு. ஏன்னா நம்மளை கடிக்கிறது பெண் கொசு, ஆண் கொசுவை மாடிஃபை பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காமன் க்வெஸ்சன் மைண்டுக்கு வருது இல்லையா. ஆண் கொசுவை மாடிஃபை பண்ணி 75 கோடி கொசுக்களை வெளிவிட்டாங்க அப்படின்னா, அந்த கொசுகள் பறந்து நாடு முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெண் கொசுக்களுடன் ஒன்று சேரும் போது, இனப்பெருக்கம் செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முட்டை வந்து இடுது இல்லையா. அந்த முட்டையில உருவாகக்கூடிய பெண் கொசுவோட கருக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கருக்கள் பொறிச்சு பறக்கும் நிலை வந்தபோது அதுவா உயிரிழந்துடும். ஆண் கொசுக்கள் மட்டுமே முட்டையிலிருந்து வெளியே வந்து சுதந்திரமா பறக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்படி மாற்றம் பண்ணதுனால என்ன ஆகும், ஆண் கொசுக்கள் நிறைய வளர ஆரம்பிக்கும், நம்மளை வந்து கடிக்காது. ஸோ இந்த இந்த இதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிருமிகள் பரவது வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பெண் கொசுக்களை மட்டும் எப்படி கரெக்டா சாகும் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, அதுதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பெண் கொசுக்களோட பாப்புலேஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்து பெண் கொசுக்களை சுத்தமா இல்லாத நிலைமைக்கு பண்ணிடும். அப்ப வந்து ஆண் கொசுக்கள் மட்டுமே அதிகரிக்கும். ஆண் கொசுக்கள் நெக்டார்ல இருக்கக்கூடிய அந்த உணவை தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு தன்னை அதுவே அதே போல மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்ப வந்து பெண் கொசுக்கள் அப்படிங்கிறது முற்றிலும் அழிந்து விடும், ஆண் கொசுக்கள் அதிகமாயிரும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நோய் பரவல் வந்து சுத்தமா குறைஞ்சிரும். அதை வந்து யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வேற நாடுகள்ல நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பிரேசில் உள்பட்ட பல நாடுகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அமெரிக்காலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாடிஃபைட் பண்ண கொசுவோட பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, OX5034 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரும் வச்சிருக்காங்க. இந்த மாடிஃபைட் பண்ண 75 கோடி கொசுக்களை என்னைக்கு பறக்க விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துட்டே இருந்துச்சுங்க. அதனால புளோரிடால தயாரிச்ச அந்த கொசுவை வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளாட்சி அரசாகட்டும், மாநில அரசாகட்டும், மத்திய அரசாகட்டும், எல்லா அரசுகிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. என்வரான்மெண்டல் சர்டிபிகேட் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு, அதையும் வந்து வாங்கி அவங்களும் அக்செப்டட் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லா லீகல் பிரச்சனையும் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எப்ப ரிலீஸ் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டு இருக்கும்போது மக்களிடையே ஒரு பிரபலம் கிளம்ப ஆரம்பிச்சது, பிரளயம் கிளம்ப ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா டயத்துல உங்க பாட்டுக்கு கொசுவை பரப்பி விடுறீங்களே, அந்த கொசு மூலமா கொரோனா பரவாதா, இந்த கொரோனா டயத்துல இந்த மாதிரி மக்களோட உயிரை வச்சு செய்யக்கூடிய அந்த ஆபத்து,
அது உங்களுக்கு தேவையா? சரி ஓகே, மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிச்சுது. இருந்தாலும் மக்களிடையே இன்டர்நெட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கும்போது மக்களிடையே கிளம்பப்பட்டது மூன்று கேள்வி. அதுக்கு அந்த நிறுவனம் சொன்னது ஒரே பதில் என்ன அப்படின்னா, இந்த கிது இது மூலமா வந்து பொறிக்கக்கூடிய மொட்டுக்கள், அதாவது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கூட இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைனால பொறிக்கப்பட மொட்டுக்கள் அதே மரபணுவோட பிறக்குமா இல்ல பழைய மரபணுவோட பிறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இதுக்கு வந்து 100% பழைய மரபணுவோட பிறக்கவே பிறக்காது, கண்டிப்பா புது மரபணுவோட தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து சொல்லிடுச்சு. அடுத்து இது வந்து மாடிஃபை பண்ணிட்டீங்க இல்லையா, சோ இத சாப்பிடுற நிறைய பாலூட்டிகள், நிறைய பறவைகள், நிறைய பூச்சிகள் இருக்கு இல்லையா, இதோட நிலைமை எல்லாம் என்ன, அதுகளுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வருமா, அதோட மரபணுலையும் ஏதாச்சும் மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு, அதுக்கு இன்ன வரைக்கும் அந்த கம்பெனியிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீர்ல வளரக்கூடிய அந்த முட்டைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், கொசு வந்து முட்டை எங்க வைக்கும், நீர்ல வந்து மிளக்கிற மாதிரி தான் முட்டை வைக்கும், அந்த முட்டையை அதிகமா சாப்பிடுறது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மீன். அந்த மீன் சாப்பிட்டது போக மீதி கொசுக்கள் தான் பொறிச்சு மேல வருது. அவ்வளவு மீன் சாப்பிட்டுமே கொசு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க, அப்ப மீன் சாப்பிடாம விட்டுச்சு அப்படின்னா அப்ப எவ்வளவு மாற்றங்கள் வரும். சோ இதே மாற்றங்கள் மீனுக்குள்ளையும் வந்து மீன் சாப்பிடாம விட்டுருச்சு அப்படின்னா இன்னும் நிறைய கொசுக்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மீன் சாப்பிடாம விட்டுருச்சு அப்படின்னா மீனோட ஃபுட் சைக்கிள் அந்த மாதிரி அந்த ஃபுட் சைக்கிள் அப்படிங்கறதுல ஒரு உணவு சங்கிலியில மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்ப மாற்றம் வந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் வரை அந்த பிரச்சனை எடுத்துட்டு போகும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே அந்த கம்பெனி கிட்ட கேட்டதுக்கு அந்த கம்பெனி இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. சரி ஓகே, இது மூலமா ஏதாச்சும் நோய் தொற்று பரவுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது, அந்த கொசுவை வெளிவிட்டு பார்த்து அது மூலமா ஆராய்ச்சி பண்ணதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மூன்று பிரச்சனைகளையும் வச்சு அந்த கம்பெனியை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இதுவரைக்கும் இன்னும் அந்த கொசுவை நீங்க வெளியே பறக்க விட வேண்டாம், ஆனா அந்த கொசுக்கள் தயார் நிலையில் இருக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த 75 கோடி கொசுக்களும் பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த கொசுக்கள் இங்க வரதுக்கு இ பாஸ் எதுவுமே தேவையில்லைங்க, பாஸ்போர்ட் எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம இந்தியாவுக்கும் வர்றதுக்கு மிகையா வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, இப்ப இதனால அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு அவங்க சொன்னதை தாண்டி நம்ம பார்ப்போம். சோ நம்ம சேனல்ல இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொன்னா, முதலே நான் சொன்னா அந்த சிக்கன் குனியா மலேரியா அப்படி அப்படின்ட்டு அந்த நோய் தொற்று வந்து பரவதுக்கு 99.9% கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடிச்சு எடுத்துட்டு போறதுனாலதான் நோய் தொற்று வந்து பரவுது, அதனால இந்த நோய் தொற்று நிச்சயமாக பரவதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆண் கொசுக்கள் கண்டிப்பாக கடிக்காது, அது வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம். சோ அது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அந்த 75 கோடி கொசுக்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள பரவிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த கம்பெனி என்ன பண்ணும் தெரியுமா, அதே மாதிரி நிறைய மாடிஃபை பண்ணி வெளியே விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நாடே வந்து அந்த கம்பெனிக்கு டிபெண்ட் ஆகிட்டா இருக்கும். என்னடா சொல்ற, அது எப்படி டிபெண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா. இப்ப வந்துட்டு இருக்கு இல்லையா கொரோனா, இந்த கொரோனா மாதிரி எந்த கிருமிய அந்த கம்பெனி நினைச்சாலும் ஈஸியாக நாடு முழுவதும் பரப்பதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிருமியோட ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு கொசுவை வச்சு அவங்க வெளியிட்டாங்கன்னா கூட அந்த கொசு மூலமா ஈஸியாக அந்த கிருமிகள் பரவும். சோ புது வைரஸ்கள் என்ன வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்ன அப்படின்னா, இந்த ஒரு நாட்டுல அந்த கொசு வந்து பறக்க விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நாடு முழுக்க முழுக்க அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணித்தான் இருக்கும். சோ இது வந்து அந்த விஷயத்தினால ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரே ஒரு அட்வான்டேஜஸ் தாங்க, மக்களோட உயிர்கள் வந்து காப்பாற்றப்படுது, இந்த மாதிரி விஷக்கிருமிகள் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆண் கொசுக்கள் மட்டும் அதிகரிக்கும், இது ரெண்டும் ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி எங்காச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட பொருளாதாரத்திலையும் மக்கள் தொகையிலையும் அளவுலையும் மிகவும் பின்தள்ளப்பட்ட நிறைய நாடுகள்ல இது வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 95% இதுக்கு வந்து பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்கு. அதாவது பிரேசில் உட்பட்ட பல நாடுகள்ல இதெல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வந்து ஒரு வதந்தி இருந்துச்சு, ஆனா இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு லீகல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான அந்த லீகலான விஷயம் எதுவுமே இது வரைக்கும் மக்களிடையே டிஸ்பிளே பண்ணப்படவில்லை. சோ மகாராஷ்டிராவை நம்ம விட்டுலாம், அமெரிக்காவை காட்டிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிகள் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, மிக விரைவில் வந்து அமெரிக்காலையும் இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஸ்டெப் எடுத்துட்டே தான் இருக்காங்க. அமெரிக்காலையும் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா அமெரிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம நாடு. சோ மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம நாட்டிலையும் அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உண்மையான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க சொல்ல முடியும். ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம், ஆனா அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த கம்பெனிக்கு டிபெண்ட் ஆகி தான் அரசாகட்டும் நாடாகட்டும் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனால அது வந்து கார்பரேட் கையில ஒப்படைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் எல்லார் இடத்துலயுமே வைக்கப்பட்டிருக்கு.
அதுக்கு அந்த கம்பெனியோட ஒரே பதில், ரிலீஸ் பண்ணி பார்த்தா தான் நோய் பரவுமா பரவாதா அப்படிங்கறதெல்லாம் எங்கனால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னும் லீகல் நிறைய பிரச்சனைகளை கிளியர் பண்ணி உண்மையான லைசன்ஸ் கொடுத்து மிக விரைவில் அமெரிக்கால இந்த கொசுக்கள், இந்த 75 கோடி கொசுக்களும் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து சொல்லியிருக்காங்க. சோ பாப்போம், பொறுத்திருந்து பார்த்தா தான் என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியும். அமெரிக்கால ஆனா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எந்த டவுட்டும் இல்ல, கண்டிப்பா நம்ம நாட்டுக்கும் வந்துடும் அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா நல்லதுதானே, இந்த மாதிரி மரபணு மாற்றங்கள் எல்லாம் செய்யப்படும் போது உணவுச் சங்கிலியில எந்த ஒரு பிரச்சனையும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுல நல்லதானே. தேவைகள் தானே கண்டுபிடிப்புகளோட தாய் அப்படின்னு சொல்றாங்க, நமக்கு தேவைதான் இதெல்லாம். சோ கண்டுபிடிக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சோ இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு அதுல கமெண்ட் லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்தி அதுக்கு பக்கத்துக்கு ஆல் அப்படிங்கிற அந்த பர்சனலைசேஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் டெய்லியும் போற வீடியோ உங்களோட உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.